ஸ்ரீ குருப்போ நம. குருவே சர்வலோகானாம் பிசஷே பௌரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நம. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்ய நமோஸ்துதே. அகில புவன தீபமோ பக்த சிப்தாதி சூனோ சுரகரமண சேவியமோ தத்தமஷ்யாதி லக்ஷம் ஹரிஹர சுதமீசம் தாரக பிரம்மஸ்வரூபம் சபரிகிரி நிவாசம் பாவயே பூதநாதம் சுவாமியே சரணமையப்பா. பிரேட்சக மகாஷுலந்தர்கே, ஜூன் 21 தாரீக்கு 2023 புதவாரமு சுபோதயமு, ஸ்ரீ சோபகிருத்த நாம சம்வத்சரமு, உத்தராயணமு, கிரீஷ்ம ரிதுவு, ஆஷாட மாசமு, சுத்த ததியா, மத்தியானம் 12:51 வரைக்கும் உண்டுந்தி. புஷ்யமி நட்சத்திரமும் ராத்திரி 11:41 வரைக்கும் உண்டி ததுபரி ஆஸ்லேஷ நட்சத்திரம் பிரவேசிஸ்துந்தி. அமிர்த கடியலு சாயந்திரமும் 4:38 நுண்டி ராத்திரி 6:23 வரைக்கும் உண்டுந்தி. சூரியோதயமும் உதயம் 5:30, சூர்யாஸ்தமயமு சாயந்திரமு 6:33, வர்ஜமு உதயம் 6:03 நுண்டி உதயம் 7:48 வரைக்குண்டுந்தி. துருமூர்த்தமு உதயமு 11:36 நுண்டி மத்தியானமு 12:23 வரைக்குண்டுந்தி. ராகுகாலமு மத்தியானமு 12:00 நுண்டி மத்தியானம் 1:30 வரைக்குண்டுந்தி. குளிக காலமு உதயம் 10:30 நுண்டி மத்தியானம் 12:00 வரைக்குண்டுந்தி. யமகண்டமு உதயம் 7:30 நுண்டி உதயம் 9:00 வரைக்குண்டுந்தி. விசேஷங்க ஈரோஜு காதவாரமைனட்வண்டி ராசி கர்காடக ராசி. கர்காடக ராசி வாரு ஈரோஜுன இலாண்டி கொத்த பணலு செய்யக்குண்டா உண்டே பாகவுண்டுந்தி. புதவாரம் ரோஜுன புதக்கிரானிக்கு அத்தியந்த பிரீதிதாயகமைனட்வண்டி ரோஜு ஈரோஜு. காவன புதக்கிரானி பிரீதிகரங்க கிலோம்பாவ சொப்பன சத்ராஹ்மணுடிக்கு ஆகபச்ச வஸ்திரம்லோ பெசல தானம் செய்யடம் வல்ல புத்தி பீடோபசாந்தயே. அனக இலாண்டி புத்தி மாந்தியத்தும் சரிகா லேகபோயினா கூட மஞ்சி மார்க்கம்லோ சன்மார்க்கம்லோ முந்துக்கு வெல்லகலுகுதாடு. ஸ்ரீமன்னாராயண யொக்க அனுகிரத பாகா உண்டுந்தி, வியாபார அபிவிருத்தி பாகா உண்டுந்தி. அலாகே புதுனிக்கு பிரீதிகரங்க ஆகபச்ச ரத்னம் தரிச்சின எடல புதுனிக்கு அத்தியந்த பிரீதிதாயகமு. புதுலு அதிபதி அயினட்டுவண்டி ராசுலு மிதுன ராசி கன்னி ராசி. ஈ ரெண்டு ராசுல வாரு கூட பெசல தானம் சேசி ஆகபச்ச ரத்னம் தரிச்சின வல்ல விசேஷ அனுபலிதமு புதுனு துவாரா மீரு பொந்தவச்சுனு. மிதுன ராசி வாரு பனச விரக்ஷாணி கன்னி ராசி வாரு மாவிடு விரக்ஷாணி பூஜிச்சினெடல மொக்கனு பூமிலோ பாத்தனம் வல்ல மொக்கக்கு நீட்டினி தாரலாக போயிடம் வல்ல விசேஷ அனுபலிதமு புதுனு துவாரா மீரு பொந்தவச்சுனு. அலாகே 27 ஆஸ்லேஷ ஜேஷ்ட ரேவதி ஈ 3 வாரிக்கு கூட புதுடு அதிபதி காபட்டி வீரு கூட பெசல தானம் சேசி ஆகபச்ச ரத்னம் தரிச்சின வல்ல விசேஷ அனுபலிதமும் புதுனு துவாரா மீரு பொந்தவச்சுனு. அலாகே ஆஸ்லேஷ நட்சத்திரம் வாரு நாகலிங்க விரக்ஷாணி, ஜேஷ்ட நட்சத்திரம் வாரு சரள விரக்ஷாணி, ரேவதி நட்சத்திரம் வாரு விப்பச்செட்டுன்னு பூஜிச்சினிடல மொக்கனு பூமிலோ பாதனம் வல்ல மொக்கக்கு நீட்டினி தாரலாக போயிடம் வல்ல விசேஷ அனுபலிதமும் புதுனு துவாரா மீரு பொந்தவச்சுனு. புதக்கிரானி பிரீதிகரங்க பிரியங்கு கலிகா சியாமம் ரூபேன பிரதிமம் புதம் சௌமியம் சௌமியகுணோபே தம் தம் புதம் பிரணமாமியம். ఈ యొక్క శ్లోకాన్ని ప్రతినిత్యం ఎవరైతే జపము కానీ ధ్యానం కానీ చేసుకుంటారో వారికి బుధగ్రహం యొక్క సంపూర్ణమైనటువంటి అనుగ్రహత మీరు పొందవచ్చును. ఇలాంటి అవరోధాలను కూడా తొలగిపోతాయి. అలాగే బుధగ్రహాన్ని ప్రీతికరంగా విశ్వశాసనం గానం చేయడం వల్ల అత్యంత ప్రీతిదాయకము. అలాగే బుధవారం రోజున హరిహరపుత్ర అయ్యప్ప స్వామివారికి ఉదయం పంచామృత అభిషేకాలు జరిపించండి. అయ్యప్ప స్వామివారి ప్రీతికరంగా படிபூஜ மகோத்சவாலு ஜரிப்பிச்சி சர்வாபிஷேகாலு ஜரிப்பிச்சி அன்னதான காரியக்கிரமம் ஜரிப்பிச்சி தத்வாரா இலாண்டி அவரோதாலனு கூட தொலைபோதாய். சர்வத்ரா சர்வதா ஆரியரபுத்ரு மிம்மனு காபாடுத்து உண்டாடு. அலாகே புதுவாரம் ரோஜுன ஸ்ரீமன்னாராயண யொக்க தசாவதாரால்லோ
ఈ యొక్క అవతారానికైనా మీరు ఉదయం పంచామృత అభిషేకాలు జరిపించండి. అలాగే స్వామివారికి ప్రీతికరంగా లోక సంరక్షణార్థము విష్ణు సహస్రం పారాయణ చేయండి. గడ్డు సమస్యలు ఉన్న వారు సుదర్శన హోమం చేసుకోండి, తద్వారా ఇలాంటి అవరోధాలను కూడా తొలగిపోతాయి, గమనించగలరు. బుధుడు అధిపతి అయినటువంటి రాశులు మిథున రాశి, కన్యరాశి. ఈ శోభకృతనామ సంవత్సరంలో జూన్ మాసం నందున మిథున రాశి వారికి గ్రహ సంచారం అనుకూలంగా ఉండడం వల్ల చేవృత్తి వ్యాపారాలను కూడా బాగా కలిసి వస్తాయి. ఆదాయం బాగా ఉంటుంది, ఆరోగ్యం బాగా ఉంటుంది, సంఘంలో గౌరవ మర్యాదలు బాగా ఉంటాయి, నూతన గృహ నిర్మాణ ఫలప్రాప్తి మీకు లభిస్తుంది, గృహంలో సంతోషకరమైన వార్తలు మీరు వినగలుగుతారు, సెక్యులేషన్ అంతా బాగా ఉంటుంది, అలాగే అధికారుల యొక్క అనుకూలత బాగా ఉంటుంది. అలాగే కన్యరాశి వారికి ఈ మాసం నందున పర్వాలేదు అనిపించును, కొన్ని సమస్యలు వెంటాడుతూనే ఉంటాయి, అయినా కూడా మిమ్మల్ని పెద్దగా బాధించవు, సమస్యలను కూడా మబ్బు వీడినట్లు వీడిపోతూ మెల్లమెల్లగా ముందుకు పుంజుకుంటూ ఉంటారు. అధికారుల యొక్క అనుగ్రహత పర్వాలేదు అనిపించును, గృహంలో కూడా శుభకార్యములు కలిసి వస్తాయి. అద్దె ఇంట్లో ఉన్న వారందరూ కూడా మంచి ఆధిక్యతతో ముందుకు వెళ్ళగలుగుతారు. జై శ్రీమన్నారాయణ, ఓ నమశివాయ. వీడియో చూసినందుకు ధన్యవాదములు. ఈ వీడియో మీకు నచ్చినట్లయితే లైక్ బటన్ క్లిక్ చేయండి. మరిన్ని వీడియోలు పొందాలంటే దయచేసి సబ్స్క్రైబ్ చేయండి. మీ సూచనలు సలహాలు తప్పక తెలియచేయండి.